வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 9 மாவட்டங்களில் மட்டும் உள்ளாட்சித் தேர்தலை தள்ளி வைக்க தயார். உச்சநீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் பதில். தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5 விழுக்காட்டை எட்டினால் அது அதிசயம்தான் என சிதம்பரம் பேச்சு. நீதிமன்ற நிபந்தனையை மீறி பேட்டி அளித்ததாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் பேரணியாக சென்று நினைவிடத்தில் மரியாதை. பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. சிலை கடத்தல் வழக்கு ஆவணங்களை ஒப்படைக்கவில்லை என குற்றச்சாட்டு. ஹவாயில் உள்ள கடற்படை தளத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய அமெரிக்க வீரரால் பரபரப்பு. இந்திய விமானப்படை தளபதி உள்ளிட்ட அதிகாரிகள் நூல்லையில் உயிர் தப்பினர். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக புகார் அளித்த பெண் உயிருடன் எரிப்பு. நீதிமன்றம் செல்லும் வழியில் தடுத்து நிறுத்தி நிகழ்த்தப்பட்ட கொடூரத்தால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்த ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5 விழுக்காட்டை எட்டினால் அது அதிசயம்தான் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 106 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு சுதந்திர காற்றை சுவாசித்தபோது உரிமை மறுக்கப்பட்டுள்ள காஷ்மீர் மக்களுக்காக பிரார்த்தனை செய்ததாக உருக்கமுடன் கூறினார். பொருளாதார நிலை குறித்து மத்திய அரசிடம் தெளிவான பார்வையில்லை எனவும் நாட்டின் பொருளாதார நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொருளாதாரத்தை நிர்வகிக்க மோடி அரசுக்கு தெரியவில்லை எனவும் தவறான பொருளாதார நடவடிக்கைகளை மூடி மறைக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். தன்னை ஒருபோதும் அடக்கி ஒடுக்கிவிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா 2016 ஆண்டு டிசம்பர் 5 தேதி காலமானார். அவரது 3 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவினர் மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே இருந்து அமைதி ஊர்வலம் தொடங்கியது. இதில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர். மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தை ஊர்வலம் சென்றடைந்ததும் ஓபிஎஸ், இபிஎஸ் அமைச்சர்கள், அதிமுக முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா நினைவிட வளாகத்தில் ஓபிஎஸ், இபிஎஸ் முன்னிலையில் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். நொடிதோறும் தன் வாழ்வை மக்களுக்கான தியாக வாழ்வாக வாழ்ந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கட்டளையை ஏற்போம். கழகம் நமக்கு என்ன செய்தது என்பதை விட கழகத்திற்கு நாம் என்ன செய்தோம் என்ற கேள்வியை நம் இதயத்தில் எழுப்பி ஒற்றுமையுடனும் உறுதியுடனும் கழக பணிகளை ஆற்றிடுவோம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் வந்தாலும்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சூளுரையை மனதில் கொள்வோம். புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் என்றென்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க. சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்காத பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு வழங்கிய பதவி நீட்டிப்பு கடந்த நவம்பர் 30 தேதியுடன் முடிவடைந்த நிலையில் வழக்கு ஆவணங்களை அந்த பிரிவின் உயரதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு அவருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை கடந்த திங்கட்கிழமை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிலைக்கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக அந்த பிரிவின் உயரதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பொன் மாணிக்கவேல் இதுவரை சிலைக்கடத்தல் தடுப்பு பிரிவு ADGPயிடம் ஒப்படைக்கவில்லை. இதனையடுத்து தமிழக அரசு சார்பில் பொன் மாணிக்கவேல் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று வரும் திங்கட்கிழமை விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஹைதராபாத்தில் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவ அதிர்ச்சியிலிருந்து மக்கள் இன்னும் மீளாத நிலையில் இதைப் போலவே மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தில் 23 வயது பெண்ணை 5 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதுகுறித்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக நீதிமன்றம் செல்லும் வழியில் அந்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயன்ற கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் 90% தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட அந்த பெண் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் 4 பேரை கைது செய்துள்ளதாகவும் தலைமறைவாக்கியுள்ள முக்கிய குற்றவாளியான சிவம் திரிவேதியை தீவிரமாக தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழக பாஜக துணைத் தலைவர் அரசகுமார் சென்னையில் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார். மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என அரசகுமார் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அவர் அளித்த விளக்கத்தை ஏற்க மறுத்த பாஜக இனி அரசகுமார் ஊடக விவாதங்கள் மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பேசவும் தடை விதித்தது. இந்த நிலையில் ஸ்டாலினை சந்தித்த அரசகுமார் திமுகவில் இணைந்துள்ளார். இந்த தாய் இல்லத்தில் என்னை இன்றைக்கு இணைத்துக் கொண்டதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாஜக மீது நான் விமர்சனம் வைப்பதற்கு விரும்பவில்லை. மாறாக தமிழகத்தை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ தேசிய தலைமையோ நான் குறை கூற விரும்பவில்லை. தமிழகத்தில் ஒரு சிலரை தவிர பாஜகவை வெளியே கொண்டு போக மாட்டார்கள். வளர்வதற்கு தடையாக இருப்பார்கள். என்னை போன்றவர்கள் என்னை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் தன்னுடைய நிகழ்வுகளை முடிவுகளை மேற்கொள்வார்கள். கைலாசா என்பது ஒரு இடமில்லை, அது கடவுள் நிறைந்திருக்கும் அண்ட சராசரம் என நித்யானந்தா விளக்கம் அளித்துள்ளார். ஆழ்கடத்தல், பாலியல் வன்கொடுமை போன்ற பல்வேறு புகார்களுக்கு ஆளாகியுள்ள நித்யானந்தா முதன்முறையாக கைலாச நாடு குறித்த சர்ச்சைக்கு விளக்கம் அளித்துள்ளார். தென் அமெரிக்காவின் ஈக்வடர் அருகே குட்டித்தீவில் உள்ள நித்யானந்தா இன்டர்போல் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் நாள்தோறும் புது புது வீடியோக்களை வெளியிட்டு சர்ச்சை ஏற்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற உத்தரவை ப சிதம்பரம் மீறிவிட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். INX மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கியது. ஊடகங்களை சந்திக்கக்கூடாது, வெளிநாடு செல்லக்கூடாது என நிபந்தனைகளையும் விதித்திருந்தது. இந்நிலையில் இன்று ஊடகங்களை சந்தித்த ப சிதம்பரம் மத்திய பாஜக அரசை விமர்சித்தார். உச்சநீதிமன்ற நிபந்தனைகளை முதல் நாளே ப சிதம்பரம் மீறிவிட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். கு
குறுகிய கால அடிப்படையில் வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற நிதிக் கொள்கை கூட்டத்துக்கு பின் ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் ரெப்போ வட்டி விகிதம் 5.15% நீடிக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதன் மூலம் தொடர்ந்து 5 முறை குறைந்து வந்த ரெப்போ வட்டி குறைப்பின் பலன் பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என ரிசர்வ் வங்கி வலியுறுத்தியுள்ளது. இதனையடுத்து வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் வங்கிகள் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என தெரிவித்துள்ளது. மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை அருகே வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வந்த ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜோசப் தரவுள்ளார். ஜோசப், உங்க தகவல்களை பதிவு செய்யலாம். தற்போது கோவை மாவட்டத்தில் வந்து பரவலாகவே வந்து கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது மற்றும் கஞ்சாவை வந்து ஆங்காங்கே பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதை வந்து தனிப்படையினர் வந்து தடுத்து கைது செய்து வருகின்றார்கள். அதே சமயத்தில் வந்து கஞ்சாவை பறிமுதல் செய்கிறார்கள். இது போன்றே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தஞ்சாவூர்ல 700 கிலோ கடத்திட்டு வந்த கஞ்சாவை வந்து பறிமுதல் செய்தாங்க. இதை தொடர்ந்து கோவையில் இன்று தன்னுடைய தேவைக்காக வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வந்த ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் வந்து கோயம்புத்தூர்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தரப்பில் வந்து காவல்துறையினர் கூறுவது, கோவை ரத்தனபுரி பக்த வைஷ்ணவம் வீதி பகுதியில் வசிப்பவர் நாகராஜ் என்பவர், அவருடைய மகன் வந்து ரஞ்சித், 20 வயது. இவர் வந்து ஆட்டோ டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவர் அடிக்கடி வந்து இரவு நேரங்கள் மற்றும் பகல் நேரங்கள்ல வந்து தன்னுடைய இன்பத்திற்காக வந்து கஞ்சாவை வந்து பழகி வந்திருக்கிறாரு. அந்த கஞ்சா பழகிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த கஞ்சாவை வந்து ஒரு தடவை வந்து காவல்துறையினர் வந்து துரத்தி வரும்போது வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த கஞ்சாவை தூக்கி வீசி இருக்கிறாரு. அது தூக்கி வீசின இடத்துல வந்து இந்த கஞ்சா செடி தானாகவே வளர்ந்துருக்குது. இதை வந்து இவர் பார்த்தவர் வந்து இதை மேலும் வளர்க்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து கஞ்சா செடியை வளர்த்து வந்திருக்கிறாரு. இந்த கஞ்சா செடி வளர்த்து வந்த தகவல் வந்து தற்போது காவல்துறையினருக்கு தெரிய வந்ததை அடுத்து இன்று மதியம் வந்து காவல்துறை ரத்தனபுரி காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் வந்து காவல்துறையினர் வந்து அந்த பகுதிக்கு சென்று ரஞ்சித் இருந்த வீட்டிற்கு பின்புறம் இருந்த கஞ்சா செடியை வந்து பறிமுதல் செய்தாங்க. அதே சமயத்துல அந்த ரஞ்சித்தை வந்து ரஞ்சித் மூலியமாகவே அந்த கஞ்சா செடியை பறிக்க சொல்லி அதை வந்து வேரோடு பிடுங்கி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ரஞ்சித்தை கைது செய்த போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கஞ்சா எங்கிருந்து வாங்கப்பட்டது, இதற்கு யாரு சப்ளை பண்றாங்க, இந்த கஞ்சா செடி இது போன்று ரத்தனபுரி பகுதி மற்றும் கோவை மாவட்டத்துல வேற எங்கேயாவது வளர்த்துட்டு வராங்களா அப்படிங்கிற சம்பவத்தை வந்து விசாரணை மூலம் கேட்டு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்பு பனிமடை பகுதியில வந்து ஒரு செங்கல் சூளை பகுதியில வந்து செங்கல் சூளையில வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் வந்து கஞ்சா செடி வளர்த்திட்டு இருந்தாரு. அதை வந்து துறையூர் காவல் நிலைய காவல்துறையினர் வந்து பறிமுதல் செஞ்சாங்க. தொடர்ந்து கோவை மாவட்டத்துல வந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதை வஸ்து பொருட்கள் வந்து ஆங்காங்கே வந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இளைஞர்கள் அவர்களிடையே பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அவர்கள் வந்து இதை வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து மர்ம நபர்கள் மூலியமாக வாங்கி அதை வந்து பயன்படுத்தி வராங்க. தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில தீவிர தேடுதல் வேட்டைகள் இருந்தாலும் இது போன்று ஆங்காங்கே பல்வேறு இடங்கள்ல வந்து கஞ்சா செடி வளர்க்கிறது, கஞ்சா செடியை வந்து இளைஞர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. இதை காவல்துறையினர் தீவிரமாக வந்து விசாரணை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் தகவலுக்கு நன்றி ஜோசப். பல்வேறு மாவட்டங்களில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை வெறும் செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். சென்னையில் டாக்டர் பேக் நவீன யுனானி மருத்துவ ஆராய்ச்சி மையம் மற்றும் அகில இந்திய மருத்துவ காங்கிரஸ் தமிழ்நாடு பிரிவின் சார்பில் ஒருநாள் தேசிய கருத்தரங்கம் மற்றும் இப்னுல் பைத்தர் தேசிய விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெறும் இந்த விழாவிற்கு டாக்டர் முகமது உபைதுல்லா தலைமை தாங்குகிறார். இந்த நிகழ்வில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில், நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஜான், முன்னாள் எம்பி அப்துல் ரஹ்மான் மற்றும்
சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பெரியம்மாவின் மகன் திமுகவில் இணைந்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சரின் செயல்பாடுகள் சரியில்லை என்றும் அதிமுக ஆட்சி வெறும் விளம்பரத்திற்காக ஓடுவதாகவும் விமர்சித்துள்ளார். அகில இந்திய இருந்து பொறுப்பேற்று செயல்பட்டு வந்தேன். ஆனால் அங்கு சுதந்திரம் என்பதே கிடையாது. சொந்த நலன் கருதியே எல்லாம் செயல்பட்டு வருகிறார்கள். ஆகவே அவங்களுடைய கொள்கை பிடிக்காதனால் மக்கள் நலனுக்காக செயல்படும் நமது தளபதி அவர்களின் தலைமையில் திராவிடர் கழகத்தில் இணைந்துள்ளேன். மத்திய அரசின் அடக்குமுறைக்கு அதிமுக அரசு ஆளாகியுள்ளது என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொருளாளர் வெற்றிவேல் விமர்சித்துள்ளார். சென்னை மெரினாவில் மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர், ஜெயலலிதா சமாதியில் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தியது மக்களுக்காக அல்ல என்றும் பதவிக்காகவே நடத்தியதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசுடன் இணைந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு துரோகம் செய்துள்ளதாக வெற்றிவேல் குற்றம் சாட்டினார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமியும் தமிழக முதலமைச்சர் பழனிசாமியும் வேறு அல்ல, இருவரும் ஒன்றுதான் என்று தெரிவித்தார். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலைமுரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.